இரவு ஜபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் நீர் பாராட்டின உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காருணியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்திலேயே ஆண்டவரே, அப்போ உடைய வேத வசனத்தை கேட்க போகிற எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அறிந்து மறியாமலே செய்த எந்த பாவமாக இருந்தாலும் உங்கள் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழுந்துமை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேதவசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்று சொன்னது போல இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி ஆண்டவரை கூப்பிட்டு அபயமிட்டு கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்கள் சத்தத்தை கேட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய கூப்பிடுதல் உங்கள் சமூகத்தில் வந்துவிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, உங்கள் செவிகளை அதுக்கு ஏற்றுக்கொண்டு விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த இரவு நேரத்தில் ஜெபத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ, விண்ணப்பம் பண்ணுகிறாங்களோ, ஏங்கு கொண்டு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே, அதிசயத்திற்காய் காத்திருக்கிறாங்களோ, அற்புதத்திற்காய் காத்திருக்கிறாங்களோ, வியாதியின் கட்டிலிருந்து விடுதலைக்காய் காத்திருக்கிறாங்களோ, கடன் பிரச்சனையிலிருந்து மாறுபடியாக காத்திருக்கிறாங்களோ, பிள்ளைகளோட விஷயத்தில் அற்புதம் நடக்கணும்னு காத்திருக்கிறாங்களோ, திருமண காரியத்தில் அற்புதம் நடக்கணும்னு காத்திருக்கிறாங்களோ, பிள்ளைகளுடைய ஆண்டவரே கற்பத்தின் கணிக்காய் காத்திருக்கிறாங்களோ, வேலை காரியத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, விசாவுக்காய் காத்திருக்கிறாங்களோ, கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் படியே ஆண்டவரே அவர்களுடைய கூப்பிடுதல் ஆண்டவரே உம்முடைய செவிகளில் ஏறிற்றேப்பா. நீர் வெளிப்புறமாய் அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. உங்கள் திருநாமம் உயர்த்தப்படட்டும் அப்பா. சகல துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.